தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் அத்தைக்கொண்டானில் அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாண்டரமங்கலம் பஞ்சாயத்து, அத்தைக்கொண்டான் மற்றும் நாலாட்டின் புதூர் உட்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை ஆவடி பகுதியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் சார்பில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை கிழக்கு ஒன்றியம் அதிமுக சார்பாக பள்ளிப்படை ஊராட்சியில் புதிய உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் உரிமை அட்டையை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை மீண்டும் அரியணையில் அமர்த்த அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கிழக்கு ஒன்றிய தொகுதிக்குட்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டையை அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் அதிமுகவை சேர்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான எம் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேரூர் கழகம் மற்றும் பூதலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 24 ஊராட்சி கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அதிமுக கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வேலூர் காட்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை நகரத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள 30 வட்டச் செயலாளர்களுக்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் உறுப்பினர் உரிமை அட்டையை வழங்கினார். காரை பகுதியில் உள்ள வட்டச் செயலாளர்களுக்கு அவரவர் வீட்டிற்கு நேரில் சென்று உரிமை சீட்டை வழங்கினார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் விடிய ஆட்சியில் நிலவும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை கண்டித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைச் செயலாளருமான அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் காஞ்சி பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களையும் வணிகர்களையும் நடைபாதை வியாபாரிகளையும் நேரடியாக சந்தித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் ஆவடி தொகுதிக்குட்பட்ட சோழம்பேடு பகுதியில் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டையை வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் அவர் விடியாதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் மேலும் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு சீரழிந்து கொண்டிருக்கும் அவல நிலை பற்றியும் பேசினார். காஞ்சிபுரம் மாவட்டம் அருகே புள்ளம்பாக்கம் ஊராட்சியில் கழக உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.